அந்நியர்களுக்கான 10.5% உள் ஒதுக்கீட்டை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் மக்கள் நீதி மய்யம் ஒருங்கிணைப்பாளர் நடிகர் கமல்ஹாசன் 10.5% உள் ஒதுக்கீடு ஒரு மோசடி நாடகம் என விமர்சனம் செய்துள்ளார். அதில் வன்னியர்களுக்கான 10.5% உள் இட ஒதுக்கீடு தேர்தல் கால மோசடி நாடகம் என்று மக்கள் நீதி மய்யம் அப்போதே கண்டித்தது. இன்று இந்த சட்டத்தை கடுமையான விமர்சனங்களுடன் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. மோசடியை அரங்கேற்றி வாக்குகளை அறுவடை செய்தவர்களின் பதில் என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார்.